Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த ஜெபத்திலே வந்து பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் விசேஷமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே கில்போவா மலையின் அனுபவத்தை வேதத்திலிருந்து தியானித்து நாம் தொடர்ந்துள்ள ஜபங்களை ஏறெடுக்க போகிறோம். கில்போவா மலை. 1 சாமுவேல் 31:1 பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அந்த குறிப்பிட்ட யுத்தத்திலே கில்போவா மலையிலே இஸ்ரவேலர் பாளையம் இறங்கி இருந்தார்கள். ஆனால் யுத்தத்திலே இஸ்ரவேலுக்கு தோல்வி உண்டாயிற்று. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரை ஜெயித்தார்கள். கில்போவா மலையிலே இஸ்ரவேலர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒரு தோல்வியான அனுபவத்தை கில்போவா மலை காட்டுகிறது. அதில் குறிப்பாக 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, அந்த கில்போவா மலையிலே இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தோல்வி. ஆனால் அதில் குறிப்பாக அபிஷேகம் பெற்றவனின் முடிவு. சவுல் என்கிற அபிஷேகம் பெற்ற ராஜா, முதல் ராஜா இஸ்ரவேலிலே, அந்த அபிஷேகம் பெற்றவனுடைய ஒரு முடிவு இந்த கில்போவா மலை நமக்கு காட்டுகிறது. 1 சாமுவேல் 31:8 வாசிக்கும் போது, வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். சவுலின் வீழ்ச்சி, அபிஷேகம் பெற்றவனின் வீழ்ச்சி. அவன் கில்போவா மலையிலே விழுந்து கிடந்தான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் மட்டுமல்ல, 31:5 பார்க்கிறோம், சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடே கூட செத்து போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். 1 நாளாகமம் 10:6 படிக்கிறோம், அவனுடைய வீட்டு மனுஷர் யாவரும் செத்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு பெரிய படுதோல்வி, வீழ்ச்சி சவுலுக்கு உண்டானதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சவுலுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பெலிஸ்தர்கள் தங்கள் விக்கிரக கோவில்களில் வைத்து பெருமை பாராட்டி அப்படியெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான, பரிகாசம் பண்ணப்படுகிற, நிந்தையும் அவமானமும் சிறுமையும் அனுபவிக்கின்ற பெரிய ஒரு தோல்வி அங்கே நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள், அவர்களைத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேலில் எத்தனையோ பேர் இருந்தார்கள், ஆனால் சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன், விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவன் விழுந்து போவதுதான் ரொம்ப வேதனையான காரியம். ஆகவே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரலோக முத்திரையாகிய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். ஆகையினாலே நமக்கு ஒரு தோல்வி வரக்கூடாது. அபிஷேகம் பெற்றவருக்கு ஒரு வீழ்ச்சி வரும் பொழுது அது ரொம்ப சங்கடமான காரியம். யாருக்குமே வீழ்ச்சி வரக்கூடாது, ஆனால் குறிப்பாக யாருக்கு வரக்கூடாது? அபிஷேகம் பெற்றவர்கள்,
அது வந்து என்ன ஆயிடுது, இப்போ ஒரு சாதா மனுஷன் விழுந்து போனா யுத்தத்துல செத்து போனான்னா அவனோட முடிஞ்சு போகும். ஆனால் சவுல் ராஜா அபிஷேகம் பெற்றவன் செத்து போனான்னா பெலிஸ்தர் நாட்டில் என்ன கொண்டாட்டம், அவன் விக்கிரக கோயில்களில் என்ன கொண்டாட்டம் பாருங்க. அந்த சவுலுக்கு ஆயுதங்களை எல்லாம் அங்கே கொண்டு வச்சிட்டான். இப்படி பயங்கரமான சிறுமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். அபிஷேகம் பெற்றவர்கள் விழுந்து போகும்போது மொத்த கிறிஸ்தவத்துக்கே என்ன உண்டாகுது, கெட்ட பெயர் உண்டாகுது அல்லது பரிகாசம் உண்டாகிறது. அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் தேவ ஊழியர்கள், முன்னிருக்கிறவர்கள், பிரபலமானவர்கள் அங்கெல்லாம் விழுகை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதனுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஒரு மனுஷன் எவ்வளோ உயரத்திலேருந்து விழுகிறானோ அவ்வளோத்துக்கு தாக்கம் ஜாஸ்தி. அதே மாதிரி தான் கர்த்தருக்குள்ளான காரியங்களிலும் வளர வளர உயர உயர அங்கேருந்து வீழ்ச்சி வரும்பொழுது அது பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்துவிடும். ஆகையினாலே முதலாவது அபிஷேகம் பெற்ற நாம் கடைசி மட்டும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜபம் பண்ணவும் வேண்டும், கவனத்தோடு வாழவும் வேண்டும். ரெண்டாவது, அபிஷேகம் பெற்ற யாருக்கும் விரோதமாக நம்ம குறை பேசக்கூடாது, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் அறியப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நாமே நம்முடைய பல்லை குத்தி நாத்துக்கிறது போல தான் இருக்கும். அப்படி செய்யக்கூடாது. அதற்கு பதில் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது கர்த்தர் கிரியை செய்வார். அவர்களிடத்தில் தவறு இருந்தால், குறை இருந்தால், உபதேச பிழைகள் இருந்தால் கர்த்தர் அதை திருத்தும் பொழுது அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த நல்ல மனசோடு தான் நம்ம பார்க்க வேண்டும். நாம் அபிஷேகம் பெற்றவர்கள், மற்றவர்களும் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள், நாமும் விழுந்து போகக்கூடாது, அவர்களும் என்ன செய்யக்கூடாது, விழுந்து போகக்கூடாது. அதில் நாம் கவனமாக இருப்போம். ரெண்டாவது, அபிஷேகம் பெற்றவனின் ஆகாத முடிவு. இந்த சவுல் முடிவு வந்தது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்துச்சுன்னா ஒரு ஆகாத முடிவு வந்துச்சு. என்ன? 1 சாமுவேல் 31:3 வாசிக்கிறேன். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது, வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்தசேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாத படிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். ஒரு தற்கொலை பாருங்க. ஒரு அபிஷேகம் பெற்றவன் விழுந்து போனதே ஒரு பெரிய சங்கடம். அதிலும் ஒரு அபிஷேகம் பெற்றவன் என்ன செய்கிறான், தானே தன்னுடைய பட்டயத்தை நட்டு அதிலே விழுந்து சாகிறான் சொல்லும்போது அது இன்னும் ஆகாத ஒரு பயங்கரமான முடிவாக காணப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு யாருக்கும் வரக்கூடாது. பெரிய சங்கடம். அவன் சவுலே தன்னுடைய பட்டயத்தை நட்டு அதில் விழுந்து செத்து போனான் சொல்லும் பொழுது அது கேட்பதற்கு பயங்கரமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அதே போல சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். அபிஷேகம் பெற்ற சிம்சோன் எவ்வளோ வல்லமையான பராக்கிரமசாலி, ஆனால் கடைசியில் அந்த ரெண்டு தூண்களை அவனே அசைத்து எல்லாமா சேர்ந்து இடிஞ்சு விழுந்து அவனும் செத்து மற்றவர்களையும் கொண்டான், பெலிஸ்தரையும். அப்ப கடைசியில் அவனும் என்னாச்சு, அவனே தனக்கு முடிவை தேடின ஒரு பரிதாப சூழ்நிலை சிம்சோனுக்கு உண்டானதை பார்க்க. யூதாஸ்காரியோத் பிதாவானவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இயேசு இரவு முழுசும் ஜெபித்த பொழுது 12 பேரை பிதாவானவர் காட்டி கொடுத்தார். அதிலே ஒன்று சீஷர்களில் ஒருவன், அப்போஸ்தலர்களில் ஒருவன். அதோடு கூட இயேசுவோடு கூட நிற்கிற முக்கியமானதுல பேதுரு ஒருவர், அவர் தான் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவராக நிற்பார், செக்ரட்டரி மாதிரி. கூட யூதாஸ்காரியோத்து ட்ரெஷரர், பணப்பையை வைத்து கொண்டிருக்கிறவன். அப்போது ஒரு எந்த ஒரு கமிட்டியிலையும் எந்த ஒரு கூட்டத்திலையும் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் என்பவரும் முக்கியமான பொறுப்புள்ளவர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்திலே பேதுருவும் யூதாஸும் மிக பொறுப்புள்ளவர்கள். ஆனால் அந்த யூதாஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்து கடைசியிலே நான்கு கொண்டு செத்தான். அவன் தன் முடிவை தானே தேடிக்கொள்ளுகிறான். இவர்களெல்லாம் பயங்கரமா அபிஷேகம் பெற்றவர்கள். சவுல் ராஜா ராஜரீக அபிஷேகம், அந்த சிம்சோன் எவ்வளவு பெரிய பராக்கிரமமான அபிஷேகம்,
யூதாஸ்காரியோத்து அப்போஸ்தல அபிஷேகம், இவ்வளோ அபிஷேகம், இவ்வளோ மேன்மை எல்லாம் இருந்துமே கடைசியில் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு முடிவு. இப்போ இவைகள்லாம் நமக்கு எச்சரிப்புக்காக பைபிளிலே எழுதி தரப்பட்டிருக்கிறது. கிருபையை விட்டு ஒரு மனுஷன் விலகுவான்னு சொன்னால் அவனுக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. உலகத்தாரு கூட நடக்காத பயங்கரங்கள் அவனுக்கு நடக்கிறது. அதனால் தேவ கிருபைக்குள்ளே நிலைத்திருக்கணும். கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கர்த்தருடைய சட்டங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். ஆகவே இது ஒரு நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. முடிவு மகிமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அது ரொம்ப முக்கியம். ஆகையினாலே ஒரு அபிஷேகம் பெற்றவனுடைய முடிவை குறித்து பார்த்தோம். அதுவும் அந்த அபிஷேகம் பெற்றவனுக்கு வரக்கூடாது அல்லது ஆகாத ஒரு முடிவை குறித்து பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது என்று நாம் அதிகமாய் போராடி என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இந்த கில்போவா மலை வந்து அபிஷேகம் அவமதிக்கப்பட்ட இடம். அபிஷேகம் அவமதிக்கப்பட்ட இடம். சவுலுடைய மரணத்தை கேள்விப்பட்ட தாவீது புலம்பல் பாடினார். அதிலே ஒரு வார்த்தை, 2 சாமுவேல் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. இப்போ தாவீதனுடைய அந்த பாட்டிலே வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் பாருங்கள். கில்போவா மலைகளே, நான் உங்களை சபிக்கிறேன். இனி உங்கள் மேலே மழையும் பனியும் என்ன செய்யாது இருக்கட்டும், பெய்யாமல் இருக்கட்டும். காணிக்கைக்கு ஏற்ற பலனை தருகின்ற வயல்கள் உன்னிடத்தில் இல்லாமல் போகட்டும் என்று சபிக்கிறார். ஏனென்றால் அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. கர்த்தருடைய பராக்கிரமசாலிகள் சவுலும் யோனத்தானும் அவனுடைய பிள்ளைகளும் எல்லாம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள். எல்லாம் அந்த பெலிஸ்தர் பயமில்லாமல் வந்து உங்களை கொண்டு போட்டார்கள், வில் எய்து கொண்டு போட்டார்கள். அப்போ அவமதிக்கப்பட்டு விட்டது. அதை குறித்து சங்கடப்படுறார். அடுத்து சொல்கிறாரு, இந்த சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல, தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், தாவீது வந்து கர்த்தருடைய பார்வையில் பார்க்குறார். தன்னுடைய பார்வையில் பார்த்துருந்தா வேற மாதிரி பேசியிருப்பார். அது வேற, அவர் மனுஷிகத்தில் அதை யோசிக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையை தெய்வீக கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். தேவனுடைய பேர் நாம தூஷிக்கப்படுதே, கர்த்தருடைய ராஜ்யம் இஸ்ரவேல் இன்னைக்கு கேவலப்படுதே, கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போச்சே, அப்படி சங்கடப்படுறார். ஆகவே இந்த மாதிரி காரியங்களை நம்மளும் பார்க்கணும், கவனிக்கணும். அதுக்காக அழுகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. கில்போவா மலையின் அனுபவம் ஆவிக்குரிய வட்டாரத்தில் வரக்கூடாது. ஒரு சபைக்கும் வரக்கூடாது, ஒரு தேவ பிள்ளைக்கும் வரக்கூடாது. அதில் நம்ம ஒரு வைராக்கியமாக இருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு தேவ மனிதனுக்கு ஒரு தோல்வி வருது, ஒரு வீழ்ச்சி வருதுன்னா அங்கே அது அவனுக்கு வந்த தோல்வி அல்ல, அது ஒட்டுமொத்தமாக தேவனுடைய அபிஷேகம் அவமதிக்கப்படுகிற இடம். இப்போ பிசாசு ஈஸியாக அங்கே விளையாடிட்டானே, அது அபிஷேகத்துக்கு என்ன மதிப்பு? அப்படிதான் தாவீது அதை யோசிக்கிறார். உடன்படிக்கைப்பட்டி ஏலியின் காலத்திலே பெலிஸ்தருடைய கையில் சிக்கி அவமதிக்கப்பட்டது. எவ்வளோ மகிமையான உடன்படிக்கைப்பட்டி, அதை தொட்டவன் சாகிறான், தகுதி இல்லாமல் தொட்டவன். அவ்வளோ வல்லமையான பெட்டியை சும்மா லகுவாக தூக்கிட்டு போயிட்டானுங்க பெலிஸ்தர்கள். ஆனால் அங்கே போய் அது வேலை செய்தது, அது வேற. ஆனால் கொண்டு போயிட்டானே, அவமதிக்கப்பட்டு விட்டது. என்ன மகிமையான உடன்படிக்கைப்பட்டி. அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதிலே ஒரு முக்கிய காரணம் யாரு? கில்போவா மலையிலே இந்த அபிஷேகம் அவமதிக்கப்பட காரணம் சவுல். அபிஷேகத்தை பெற்றவன் அதுக்கு தகுதியா இல்லை. கர்த்தர் அவனை 2 முறை எச்சரித்தார்.
வாய்ப்பும் கொடுத்தார். சாமுவேலை கொண்டு தெளிவா சொல்லி கொடுத்தார். திருந்தல்ல. அப்புறம் திடீரென்று முடிவு வந்தது. ஆகவே அதை கவனிக்கணும். அதே மாதிரி ஏலியின் காலத்தில் நடந்ததுக்கு ஏலியும் ஒரு காரணம். ஏலியும் ஏலியின் பிள்ளைகளும். அதனால என்னாச்சு? தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு எடுபட்டு போயிடுச்சு. உடன்படிக்கப்பட்டி சாதா பெட்டியை போல சத்துரு கையில் என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அப்போ ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்வில் வரக்கூடிய ஒரு குறைபாடு அந்த மனிதனோடு அந்த நபரோடு நிக்கல, மொத்த சபையும் பாதிக்கிறது. ஆமென். ஒரு ஆகான் தப்பு செஞ்சான், அவன் குடும்பத்தோட நிக்கல, முழு இஸ்ரவேலுக்கும் ஆயி பட்டணத்தில் என்ன உண்டாகி போச்சு, தோல்வி, முறிந்து விழுந்தார்கள். அப்போ ஒரு ஆகானோடு நிக்கிறதே இல்லை. அதனால அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், நம்ம ரொம்ப எச்சரிப்படைந்து அதிகமாக நம்மை தாழ்த்த வேண்டும். நமக்கு எவ்வளவு வல்லமை வருகிறதோ, எவ்வளவு வரங்கள் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அதிகமாக ஆண்டவர் பாதத்தில் தாழ்த்தவும் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ளணும். ஏன்னா மேலே நல்லா கனி கொடுக்க கனி கொடுக்க கீழே வேர் போடணும். கீழே வேர் போட்டு மேலே மேலே கனி கொடுப்பார்கள். அப்படிதான் யாக்கோபின் சந்ததியை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெறும் கனி கொடுத்து கொண்டே இருக்கிறேன்னு சொன்னா கீழே வேர் போடலைன்னா திடீர்னு விழுந்துடும். இப்ப தாழ்மை, தேவ கிருபையில் நிலைத்திருப்பது, ஜெபிப்பது, நம்மை காத்துக்கொள்வது, இந்த வேர்கள் நல்லா இருக்கணும். அப்ப நல்ல கனி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், அந்த கனி நிலைத்திருக்கும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் ஒரு விஷயம் கூட இந்த விஷயத்திலே தாழ்த்தி நாம் ஜெபிக்கணும். நாம் நம்முடைய குறைகள் வரக்கூடாது, நமக்கு ஒரு தோல்வி வீழ்ச்சி வந்துடக்கூடாது. அது எல்லாரையும் பாதிக்க, தேவ நாமத்தை பாதிக்க, சபையை பாதிக்க அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகிவிடும். இதில் மறுபக்கம் பாருங்கள், இன்னும் ரெண்டு சம்பவத்தை சொல்றேன். இப்போ சவுல் விஷயத்தில் அது முடிஞ்சு போச்சு, சங்கடம், பெரிய தோல்வி, ஒரு இழப்பு. ஆனா தாவீதுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் வந்துச்சு. தன் சொந்த மகனுக்கு முன்னால நிற்க முடியாதபடி அவர் அழுது கொண்டே அந்த ஒலிவமலையின் மேல் ஏறி போனார். ஆனால் அதுவும் வந்து அபிஷேகம் அவமதிக்கப்பட்ட இடம் தான். தாவீதுக்கு மேல ராஜ அபிஷேகம் இருக்கு, சொந்த மகன் அதை மதிக்கலை. அந்த அப்சலோம் என்ன பண்ணா, அதை மதிக்காம தான் தான் ராஜா ஆகணும்னு சொல்லி அபிஷேகத்துக்கு விரோதமாய் கிரியை செய்தான். தாவீது அதனால அவமதிக்கப்பட்டு அப்படியே அழுது கொண்டு நாட்டை விட்டு சிங்காசனத்தை விட்டு ஓடி போனான். ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கலை, அவன் திரும்ப வந்தான். அல்லேலூயா. சவுலின் கதை அப்படி அல்ல, அது முடிஞ்சு போன கதை, தோல்வி. தாவீதுடைய விஷயம், அபிஷேகம் அவமதிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள் அது திரும்ப அவனை எழும்பி அந்த அவமானம் பெரிய மேன்மையாக முடிவுற்றது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மேலிருந்த அபிஷேகம் அவமதிக்கப்பட்டது. அவரை பிடிச்ச ஒரு கள்ளனை போல, அதுவும் ரொம்ப மோசமான ஒரு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, சொந்த ஜனங்கள் யூதர்கள் ஒப்பு கொடுத்து, அந்த ரோமர்கள் பிடித்து அடித்து சிலுவையில் அரைஞ்சி கேவலப்படுத்தி வாயில் வந்ததெல்லாம் பேசி எல்லாம் பண்ணி அந்த அபிஷேகம் முழுசும் தேவகுமாரனுடைய அபிஷேகம், மேசியாவின் அபிஷேகம், அது அவமதிக்கப்பட்டது கல்வாரி மலையின் மேல். ஆனால் அது மூன்று நாள் தான், மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் நடுங்குகிறார்கள். அல்லேலூயா. சில சமயம் அப்படி வரும், சில தேவ பிள்ளைகளை பிறர் அவமதிப்பார்கள், வேணும்னே தீமை செய்வார்கள், இந்த மத விரோதிகள் அல்லது சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் பல கிரியைகளை செய்வார்கள். சில வேளை சொந்த ஜனங்களே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி கிளர்ச்சி பண்ணி மோசைக்கு விரோதமாக எழும்புனது மாதிரி, இயேசுக்கு விரோதமாக எழும்புனது மாதிரி அப்படியெல்லாம் நடக்கும், தாவீதுக்கு விரோதமாக எழும்புனது மாதிரி. ஆனால் அது வந்து கொஞ்ச நாள் தான், அதுக்கு பிறகு அந்த அபிஷேகம் கனம் பெறும். அல்லேலூயா. ஆகவே இப்படி ரெண்டு குரூப் இருக்கு. ஒன்று வந்து தன்னுடைய தவறுனாலே விழுந்து போய் எல்லாருக்கும் ஒரு அவமானமாய் முடிகிற சவுலை போன்றவர்கள். இன்னொன்று வந்து சில சூழ்ச்சிகளினாலே கொஞ்ச காலம் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு பிறகு ஆண்டவர் அவர்களை திடப்படுத்தி எழுப்பி அப்படி கிரியை செய்கிற தாவீதின் அனுபவம், இயேசு கிறிஸ்துவின் அனுபவமும் இருக்கிறது. ஆனால் இந்த ரெண்டு காரியத்தையும் மனதில் கொள்வோம். இப்போ இன்றைக்கு நாம் இந்த வீழ்ச்சிகளை பற்றி இந்த கில்போவா மலையில் பார்த்தோம். அதுக்காகத்தான் நம்ம கொஞ்ச நேரம் ஊக்கமாக ஜபம் பண்ணணும். இன்னொரு பகுதியும் சொல்லிவிட்டு நாம் ஜபிக்கலாம். இப்போ சவுலின் கண்ணோட்டத்திலேயாக நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் கில்போவா மலையை.
சவுலின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அபிஷேகம் பெற்றவனுடைய முடிவு, அபிஷேகம் பெற்றவனுடைய ஆகாத முடிவு, அபிஷேகம் அவமதிக்கப்பட்ட ஒரு இடம். இனி இதை தாவீதனுடைய வாழ்வின் கண்ணோட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவனும் அபிஷேகம் பெற்றவன். அல்லேலூயா. சவுல் ராஜாவா இருக்கும் பொழுதே சாமுவேல் தீர்க்கதரிசி வீடு தேடி சென்று தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக என்ன செய்துட்டார், அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பெற்றாலும் இவன் ராஜாவா இருக்கிறதுனால தாவீது ராஜாவாக வர முடியாது. ஒரு ராஜா தானே இருக்க முடியும். அப்ப தாவீது வந்து இந்த அபிஷேகம் பெற்ற பிறகும் அவன் வந்து அப்படியே பல நிலைகளில் வருகிறான். ஒரு போர் வீரனாக, அப்புறம் சவுல் கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுத்து ஒரு போர் அந்த இதில் ஒரு அதிகாரியாக வைக்கிறான். இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொண்டே வருது. ஆனால் இவன் மேலே அந்த அபிஷேகம் இருக்கு, காத்து கொண்டே இருக்கிறான். பிறகு சவுல் பொறாமைனாலே அடித்து துரத்துக்கிறான். இவன் நாட்டில் கூட குடியிருக்க முடியாமல் காட்டில் சுற்றிக்கிட்டே தெரிகிறான். சங்கடமான காரியங்களெல்லாம் அனுபவிக்கிறான். பசி முதல் அவமானம் வர, பைத்தியக்கார சேஷ்ட காட்டுற வரைக்கும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்துட்டு இருக்கிறான். அபிஷேகம் இருக்கு. ஆனால் காத்து காத்து இருந்தான். கடைசியில் இப்போ கில்போவா மலை என்பது சவுல் மாற்றப்பட்டான். அப்போ இவனுக்கு வே கிளியர். தாவீதனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தா இப்போ தாவீதுக்கு வழி என்ன செய்திருக்கிறது, திறந்திருக்கிறது. அவன் மேலே இருந்த அபிஷேகம் இனி கிரியை செய்வதற்கு ஏற்ற வழி. தடையாக இருந்தது இன்னொரு அபிஷேகம் பெற்றவன். அவன் இப்பொழுது கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், மாற்றப்பட்டிருக்கிறான். இது தேவன் திறந்த வழி. அப்போ இந்த கில்போவா மலையில் நடந்த சவுலுடைய மரணம் அது தாவீதுக்கு வழியை திறந்தது. பிறகு யூதர்கள் வந்து தாவீதை கூப்பிட்டார்கள். அப்பொழுது தாவீது போய் எபிரோனிலே 7 ஆண்டுகள் யூதருக்கு மட்டும் ராஜாவாக இருந்தார். அப்புறம் அப்னேர் அங்கே சவுலின் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருந்தான். கொஞ்சம் 7 வருஷம் ஆகும்போது கர்த்தர் இன்னும் எல்லா வழியும் திறந்து கொடுத்தார். சமஸ்த இஸ்ரவேலரும் தாவீதை தேடி வந்தார்கள். நீர்தான் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேணும் சொன்னாங்க. அப்புறம் தாவீது எருசலேமுக்கு வந்து முழு இஸ்ரவேலுடைய ராஜரீகத்தை பொறுப்படுத்தான். 33 ஆண்டுகள் எருசலேமில் ஆளுகை செய்தான். மொத்தம் 40 ஆண்டுகள் அவன் ராஜாவாக இருந்திருக்கிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட ஒரு வழி திறந்தது இந்த கில்போவா மலை. தாவீதுக்கு தேவன் திறந்த வழி. இதிலே முக்கியமாக நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம் உண்டு. தாவீதனுடைய உயர்ந்த உள்ளம், உயர்ந்த உள்ளம். என்ன உயர்ந்த உள்ளம்? சவுல் அல்ல இனி ராஜா, இனி நான் தான் ராஜா என்பது அவனுக்கு நல்லா தெரியும். அபிஷேகம் வந்தாச்சு, கர்த்தரே அவன் அபிஷேகித்திருக்கிறார். ஆனாலும் அதுக்கு அவசரப்படவே இல்லை. அதுக்கு ஆத்திரப்பட்டு எப்படியாவது போய் பதவியில் உட்காரணும்னு அவன் நினைக்கவே இல்லை. அதான் அவனுடைய உயர்ந்த உள்ளம். 2 முறை இவன் காட்டில் இருந்த பொழுது கர்த்தர் சவுலை இவன் கையில் கொடுத்தார். கொண்டு போட்டிருக்கலாம், இவன் நினைச்சிருக்கலாம் என் மேலே தான் அபிஷேகம் இருக்கு, அவன் வந்து விழுந்து போனவன், ஏதோ கொஞ்ச நாள் அவன் ஆண்டவர் வச்சிருக்காரு, இப்போ என் கையில் கொடுத்துருக்காரு, நான் அவனை கொண்டு போடலாம், நான் ராஜாவாகலாம், செஞ்சிருக்கலாம். அவனுடைய நண்பர்களும் அதை தூண்டி விட்டார்கள். அவன் சொன்னான், நான் அபிஷேகம் பெற்றவன் மேல் நான் என்ன செய்ய மாட்டேன், கை வைக்க மாட்டேன். அல்லேலூயா. அவன் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அவன் வழி சரியில்லை, அது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இவன் சொல்கிறான், அதை கர்த்தர் பார்த்துக்கிட்டோம், அபிஷேகம் கொடுத்தவர் அதை பற்றி பார்க்கட்டும், நான் நியாயாதிபதி ஆக முடியாது, நான் அவன் மேலே என்ன செய்ய மாட்டேன், கை வைக்கவே மாட்டேன். நல்ல ஒரு உயர்ந்த உள்ளம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது சவுல் மரிச்சிட்டான். செய்தி வருது. செய்தி யார் கொண்டு வரா? சவுலை கருணை கொலை செய்த ஒரு அமலேக்கியன் கொண்டு வரான். நான் சொன்னேனே, சவுல் வந்து வில் வீரரால் காயப்பட்டான், சாகிற அறகுற நிலையில் ஆயிட்டான். இப்போ இனி பழைக்க முடியாது, இனி திரும்ப வந்து அவனுக்கு நம்மளை அடித்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் அவனுக்கு ஆயுதத்தை கொண்டு போகிற பையன்ட்டு சொன்னான். ஆயுதத்தை அறிய பார்த்து சொன்னால், நீ என்னை அடிச்சு கொன்று, நான் விருத்தசேதனம் இல்லாத அவன் கையில் விழுறதோட உன் கையில் விழுறேன் அப்படின்னா. அவன் சொன்னான், ஐயா நான் உங்களை தொடவே மாட்டேன்ட்டான். உடனே சவுல் தன் பட்டயத்தை தானே நட்டு அதிலே விழுந்தான். அதுலேயும் சாவு வரல, தற்கொலை செய்தான். ஆனால் அதுலேயும் அவனுக்கு சாவு வரல, அப்படியே கிடக்கிறான். அப்பொழுது ஒரு அமலேக்கியன் அங்கே வருகிறான், வாலிபன். அவனை கூப்பிடுறான் சவுல், நான் இப்படி தற்கொலை பண்ணியாச்சு, ஆனால் எனக்கு சாவு வரல, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, நீ என்னை கொல்லுரு. அவன் உடனே ஒரு கருணை கொலை செய்கிறான். இனி இவர் பழைக்க மாட்டார், இவ்வளோ ஆச்சு,
இனி அவர் கடந்து என்ன செய்யறாரு, கஷ்டப்படுறாரு. ஆனால அவர் கேட்ட மாதிரி ஒன்று பண்ணிடுவோம். அவன் நல்லதுன்னு தான் நினைச்சான். செஞ்சுட்டு அப்படியே கிரீடத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தாவீதுட்ட கொடுத்தான். அவன் நினைச்சான் தாவீது நல்லா சந்தோஷப்படுவாரு, நம்ம சவுலுக்கு கிரீடத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னு சொல்லி. தாவீது என்ன செய்தான்னா, அந்த அமலேக்கியன்ட்ட கேட்டான், நீ எப்படி அபிஷேகம் பெற்றவன் மேலே கை வைக்கலாம் சொல்லி அவனுடைய ஆளுகளை வச்சு இவனை கொன்று போட்டான். தாவீதுடைய உயர்ந்த உள்ளத்தை பாருங்க. சவுல் தன்னை கொல்ல வகை தேடினவன், தனக்கு பிராண எதிரி சவுல். அவன் செத்து போனதுல ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு கிடையாது. தாவீது அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு அவனுக்கு கிடையாது. அவனை கொன்றவனை சரியேதோ கடைசி நேரத்தில் ஒரு அடி அடிச்சு கொன்னான், அதனால அவன் செத்தான். அப்படி அவன் நினைக்கல, நீ ஏண்டா கொன்ன, நீ எப்படி கை வைக்கலாம், நான் அபிஷேகம் பெற்ற நானே அவன் மேல கை வைக்கல, நீ யாரு கை வைக்கிறதுக்கு, அவனை கொன்றான். அது மட்டுமா, சவுலின் சரீரத்தை அடக்கம் பண்ண காரியங்கள் அவன் ஒத்துழைச்சான். யாபேஸ் மனுஷர்கள் அந்த விஷயங்கள்லாம் பண்ணான். அடுத்தது புலம்பல் பாடினான், புலம்பல் பாடினான். புலம்பல் எல்லாம் சவுலே நீர் செத்து போனீரேன்னு கிடையாது, கர்த்தருடைய அபிஷேகம் அவமதிக்கப்பட்டதே. அப்போ அவனுடைய உயர்ந்த உள்ளத்தை பாருங்க. அவன் சவுலை கடைசி வரை பார்க்கவே இல்லை, சவுல் மேல இருந்த அபிஷேகத்தை தான் பார்த்தான். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நாம ஒவ்வொரு ஆளுகளை பார்க்கறதெல்லாம் அந்த ஆளுகள் மேல கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கத்தையும் அந்த அபிஷேகத்தையும் தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படி பார்க்க நம்ம கற்றுக்கொண்டோம்னா ரொம்ப நம்ம வந்து இந்த தாவீதின் உள்ளத்தை போல நல்ல உயர்ந்த உள்ளம் நமக்கு இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் வழி திறந்தும் மக்கள் தன்னை அங்கீகரிக்கும் வரை காத்திருந்தான். இப்ப சவுல் போயாச்சு, இனி யார் தடை, ஒருத்தரும் தடை இல்லை, இவன் தான் ராஜா. ஆனாலும் பாருங்க, தேவன் வழி திறந்துட்டார் கில்போவா மலையில. அக்கப்புறமும் அவசரப்படலை, சரி இதுவரைக்கும் பொறுமையா இருந்தேன், இனி போய் எருசலேம்ல சிங்காசனத்தை பிடிப்போம், அப்படி செய்யலை. தேவன் வழி திறந்தாச்சு, இனி இந்த மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளட்டும். 7 வருஷம் காத்திருந்த என்ன ஆச்சரியமான மனிதன் பாருங்க. யார் காத்திருப்பா இப்படி 7 வருடங்கள் பின்னும் காத்திருந்து? சரி யூதரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க, இந்த யூதரை வச்சே ஒரு யுத்தம் பண்ணியிருக்கலாமே மற்ற கோத்திரத்தோட, அழகா ஜெயிப்பானே தாவீது, அதையும் செய்யலை. அப்புறம் 7 வருஷம் தாண்டி எல்லாரும் சேர்ந்து வந்து, ஐயா நீங்க தான் சொன்ன பிறகுதான் அவன் என்ன பண்றான், எருசலேம் போறான். பதவிக்காய் ஆசைப்படாதவன். அல்லேலூயா. சவுல் எனக்கு ஒரு தடை, அவன் நீங்கணும் அப்படி கூட அவன் நினைச்சிருக்க மாட்டான்னு நினைக்கேன். கர்த்தரை தான் பார்க்கறான், கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை வச்சிருப்பார், அது வரட்டும், அது வரட்டும். எல்லாரும் ஆத்திரப்பட்டிருப்பாங்க கூட, ஐயா சவுல் போயிட்டாரு, இனி நீங்க தான் இருக்கட்டும், கர்த்தருடைய வேலை வரட்டும், வேலை வரட்டும். இன்னும் 7 வருடம் காத்திருந்தான். சோ அவனுடைய உயர்ந்த உள்ளம். நான் ஒன்றே உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு மாறி மாறி போர் செய்யாதீங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி யுத்தம் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, பகை வைக்காதீங்க, யாரோடும் பகை வைக்க கூடாதான் இயேசு நமக்கு கற்று தந்த போதனை. சத்துருக்களையும் நேசிக்கணும், ஆனா ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு நபரோடு மோதாதிருங்கள், அது கர்த்தருக்கு பிரியமே அல்ல. அல்லேலூயா. சவுல் தாவீது அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். தாவீதே உனக்கு கர்த்தர் ஒரு வேலையை வச்சிருக்கிறார், உன்னை அபிஷேகித்திருக்கிறார், பொறுமையாயிரு, நீ தேவையில்லாம கையை நீட்டாத, நாக்க நீட்டாத, அடங்கியிரு. கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன பண்ணு, அடங்கியிரு. அதான் அதுலேயும் ஊழியம் செய்கிற அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்கள் இந்த விஷயத்தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு நாமே தீமையை நாம என்ன செஞ்சிடக்கூடாது, வருத்தி விடக்கூடாது, காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும், தீமையை சகித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் ஏற்ற வேளையில் எல்லாம் செய்வார், அப்பொழுது அது பூரணமா இருக்கும், நன்றாக இருக்கும். அல்லேலூயா. சோ இந்த முக்கியமா 2 பாடங்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் உடைய வீழ்ச்சி வரக்கூடாது என்று ஜெபிக்கணும். 2வது, நாம ஒரு அபிஷேகம் பெற்ற ஆளோடு யுத்தம் பண்ணக்கூடாது, நாம் கர்த்தருக்கு பொறுமையா என்ன செய்யணும், காத்திருக்கணும். இந்த காரியங்களை வைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிக்கலாம். கில்போவா மலை கற்றுத்தருகின்ற 2 முக்கிய பாடங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஏதோ நம்ம வசனத்தை தியானிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, எல்லாரும் வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணும். முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் போடலாம். அப்படியே எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எல்லாருடைய ஸ்தோத்திரங்களும் ஆமென் உதடுகளிலிருந்து வெளியே புறப்படட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
Amen. Hallelujah. Kilboa Malayan Anubavam. ஒருபொழுதும் எங்களுக்கு வரக்கூடாதப்பா. ஹலெலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சவுல் அபிஷேகம் பெற்றிருந்தோம், அந்த கில்போவா மலையில் விழுந்து போனாரே, சத்துரு கையிலே விழுந்து போனாரே, அந்த முக்கியமான சத்ருவாகிய பெலிஸ்தர் கையிலே விழுந்து போனாரே, அந்த நிலைமை எங்களுக்கும் வரக்கூடாது, ஒரு தேவ பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது. உண்மையான இருதயத்தோட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹலெலூயா, ஹலெலூயா. அடுத்தவருடைய வீழ்ச்சியை சந்தோஷமா நினைக்கவே செய்யாதீங்க. ஆண்டவர் பிரியமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நீ பரியாசம் பண்ணினதுனால உனக்கு கட்டுகள் வந்ததென்று தீர்க்க தரிசன புத்தகத்தில் படிக்கிறோம். நீ உன்னுடைய எதிரியின் வீழ்ச்சியை சந்தோஷமாய் பார்த்திருக்க வேண்டியதா இராதிருந்தது. நீ ஏன் அப்படி பார்த்துட்ட? ஹலெலூயா. ஜோம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க. சிலருடைய உள்ளத்துல அவன் விழுந்தான், அவன் சரிந்தான், அது நல்லது அப்படின்னு ஒரு சின்ன உள்ளூர சந்தோஷம் இருக்கும் சில சமயம். அது கூட வேண்டாம். ஹலெலூயா. ஜோம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க. இது வந்து நல்ல கருத்தாக ஜோம் பண்ண வேண்டிய நேரம். கேட்ட வார்த்தைகளை வைத்து கர்த்தரிடத்திலே மனம் திறந்து பேச வேண்டும். ஆமேன். ஹலெலூயா, ஹலெலூயா. தேவனே, இந்த சவுலுக்கு வந்த போல வீழ்ச்சி எங்கள் ஒருவருக்கும் வராதிருப்பதாக. அப்பா, சாத்தானுடைய சூழ்ச்சியிலே நாங்கள் விழுந்து போகக்கூடாது ஐயா. ஜெயித்து எழும்ப வேண்டும் ஆண்டவரே. சில மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்வது உண்டு, அதுலேயும் நாங்கள் விழுந்து போகக்கூடாதப்பா. எந்த பெலிஸ்தரானாலும், எந்த சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள், எந்த மந்திரவாதிகள், எந்த துன்மார்க்கர்கள், எந்த பொல்லாதவர்கள் யார் எங்களுக்கு விரோதமாய் போர் செய்தாலும் நாங்கள் விழுந்து போகக்கூடாது. ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. நாங்கள் மட்டுமல்ல, எந்த தேவ ஜனமும் விழுந்து போகக்கூடாது. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஜெயம் உண்டாகணும், ஜெயம் உண்டாகணும், ஜெயம் உண்டாகணும். எந்த குடும்பத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம் நடக்கிறதோ அந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகணும். ஒரு தேவ பிள்ளையும் தோற்று போக கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே கிரியை செய்யும், கர்த்தாவே கிரியை செய்யும். க்ளோரி, ஹல்லேலூயா. எல்லாரும், எல்லாரும் ஜெபிக்கணும். அநேகர் நன்றாக ஜெபிக்கிறீர்கள். ஒரு சிலர் இந்த வார்த்தையை சரியா உள்ள எடுத்துக்கொள்ளலையா, வாயை திறக்காமல் இருக்கிறீர்கள். நல்ல வாய் திறந்து பேசுங்க. கர்த்தர் நமக்கு ஜெப நாட்களிலே ஒவ்வொரு வார்த்தைகளை தருவது நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை கட்டி எழுப்பும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே கிருபை செய்யும். அபிஷேகம் பெற்ற ஒருவரும் தோற்று போகக்கூடாது, விழுந்து போகக்கூடாது, கட்டப்பட்டு போகக்கூடாது. அப்பா, சோர்ந்து போகக்கூடாது, மங்கி போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல இந்த தற்கொலை என்று சொல்லுகிற இந்த பயங்கரம் ஒரு தேவ பிள்ளைக்கும் வரக்கூடாது, ஒரு தேவ பிள்ளையுடைய வீட்டிலும் வரக்கூடாது, வரவே கூடாது. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, சவுலுக்கு வந்த பரிதாபம், சிம்சோனுக்கு வந்த பரிதாபம், யூதாஸ்காரியோத்துக்கு வந்த பரிதாபம் ஒரு வீட்டிலும் வராதிருப்பதாக, ஒரு குடும்பத்திலும் வராதிருப்பதாக, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்விலும் வராதிருப்பதாக. ஹல்லேலூயா. ராஜாக்கள், அப்போஸ்தலர்கள், அப்பா சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாக வேண்டும், நல்ல உணர்வு உண்டாக வேண்டும். ஆமேன். பொல்லாத திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும் ஆகிய பிசாசானவன் இப்படிப்பட்ட கிரியைகளை யாருக்குள்ளும் உண்டாக்கி விடாதபடி, தூண்டி விடாதபடி இயேசுவே கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபையின் பாதுகாவல் உண்டாகட்டும், கிருபையின் பாதுகாவல் உண்டாகட்டும். ஓ ரபலபா ஷகரா தனா ஷபரி அந்தல ரபகமா சலபௌரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, கெஞ்சி கூப்பிடுகிறோம். ஒரு குடும்பத்திலும், ஒரு வீட்டிலும் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒருவருடைய வாழ்விலும் தகப்பனே, இந்த தற்கொலை என்பது வரவே கூடாது ராஜா.
இயேசுவ கில்போவா மலையின் அனுபவம் வரக்கூடாதப்பா, வரக்கூடாதப்பா, வரக்கூடாதப்பா. கர்த்தர் எல்லார் மேலும் கிருபை வைக்கணும், கிருபை வைக்கணும். ஒரு கிருபையை வைத்து விடுங்கப்பா. ஓ, எங்கள் முடிவுகள் மகிமையா இருக்க வேண்டும். எங்கள் ஒவ்வொருவருடைய முடிவு ஒருவேளை மரணமா இருக்கலாம், அல்லது இயேசுவின் வருகையா இருக்கலாம். எங்கள் முடிவு மகிமையாகவே இருக்க வேண்டும் அப்பா. க்ளோரி, 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 ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு மகிமையா இருக்க வேண்டும். எங்கள் ஓட்டம் ஜெயமாக இருக்க வேண்டும். குறைகளை மன்னியும், குறைகளை மன்னியும் அப்பா. எங்கே தடைபட்டு நிற்கிறோமோ அந்த இடத்திலிருந்து மறுபடியும் உற்சாகமாய் உண்மையாய் ஓட கிருபை செய்யும். ஹல்லேலூயா. லெக்கை நோக்கி தொடர உதவி செய்யும். பந்தய சாலையிலே எங்களுக்கு எங்களுடைய ஓட்ட பந்தயத்திலே களத்திலே ஓட உதவி செய்யும். நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட உதவி செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லார் வாழ்க்கையை குறித்து ஜெபம் பண்ணுவோம். முழு வாழ்க்கையை குறித்து ஜெபம் பண்ணுவோம். உலக வாழ்க்கை பயங்கரமானது, உலக வாழ்க்கை ஆபத்தானது, வஞ்சகம் நிறைந்தது. எங்கே என்ன நடக்கும்னு சொல்ல முடியல. அப்படிப்பட்ட கர்ச்சிக்கிற சிங்கங்கள் சுற்றி திரிகின்றன. ஹல்லேலூயா. சர்க்கலான பாதைகளும் வருகின்றன. மேடுகளிலே ஏறும் பொழுது கவனத்தோடு ஏற வேண்டும். சில வேளை பள்ளத்தாக்களின் வழியிலே நடத்துகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் வீழ்ச்சி தோல்வி வரவே கூடாது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றட்டும். Glory, hallelujah. Lima kamala shalaba riyadara shabalaba kamalaba shalaba. Hallelujah, 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 hallelujah. Sodram, 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 sodram. Abhishekam avamadikapatta idam Gilboa Malai. Appa, engaludaiya sabayilo, engaludaiya ooliyangalilo, engaludaiya sonda vaazhkaigalilo, appa tholil sthalangalilo, எங்களுக்கு உண்டான இடங்களிலோ எங்கேயுமே கர்த்தருடைய அபிஷேகம் அவமதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்று கெஞ்சி போராடுகிறோம் ஐயா. உங்க பாதம் பற்றி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. சவுலுக்கு வந்தது போல ஒரு சூழ்நிலை ஒரு பொழுதும் வரக்கூடாது ஐயா. நாங்கள் தோற்று போகக்கூடாது ஐயா. ஆண்டவரு, எங்கள் மூலம் தேவநாமம் தூஷிக்கப்படக்கூடாது ஐயா. எங்கள் மூலம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு துன்பங்கள் வரக்கூடாது ஐயா. பின்னடைவுகள் வரக்கூடாதப்பா. கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒருபோதும் எங்கள் மூலம் பின்னடைவு வரக்கூடாதப்பா. ஆண்டவரு, எங்களை உயிர்ப்பியும். ஆண்டவரு, எங்களை சீர்திருத்தம். ஆண்டவரு, எங்களை வெற்றி சிறக்க பண்ணும். எங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்றி தாரோ. எங்கள் குறைகளை நிறைவாக்கி தாரோ. ஆண்டவரே, உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். சவுலிடத்தில் இருந்தது போல எங்களிடத்துல என்ன தவறுகள் இருக்கிறதப்பா? கீழ்ப்படியாத தவறுகள், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காத தவறுகள். ஓ ஹல்லேலூயா. சுயம், சுயநலம் பிடித்த தவறுகள். ஆண்டவரே, தன்னை பெருமைப்படுத்துவது, தனக்கு ஆள் சேர்ப்பது. ஆமென். இப்படிப்பட்ட பொல்லாப்புகள் சவுலிடத்தில் காணப்பட்டது. பொறாமை, எரிச்சல். ஆமீன். கடைசியிலே சத்ருவுக்கு இடம் உண்டாயிற்று. முடிவிலே பயங்கரமான வீழ்ச்சிக்கு இடம் உண்டாயிற்று. இந்த நிலைமைகள் ஒன்றாயிலும் எங்களுக்கு வராதபடி கிருபையின் தேவன் இந்த ஜெப வேளையிலே எங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்வீராக. எங்கள் மேல் காலமெல்லாம் காக்கிற ஒரு கிருபையை வைப்பீராக. எங்கள் மேல் காலமெல்லாம் கர்த்தருக்குள் எங்களை நிலைநிறுத்துகிற ஒரு கிருபையை வைப்பீராக. சோதரம், 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 சோதரம். தாவீதும் விழுந்தான், ஆனால் எழுந்தானே. மகிமையுடைய ஓட்டத்தை முடித்தானே. அப்பா, அதுவல்லவோ கிருபை, அதுவல்லவோ தாழ்மை, அதுவல்லவோ உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம். சோதரம், 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 சோதரம். எல்லாருக்குள்ளும் வல்லமையாய் கிரிய செய்யும், வல்லமையாய் கிரிய செய்யும். கீழ்ப்படி ஆமைகள் எங்களை விட்டு ஓடுவதாக. பிறர் மேல் இருக்கிற எரிச்சல்கள், பொறாமையின் சிந்தனைகள் எல்லாம் ஓடுவதாக. சோதரம், 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 சோதரம். சுயத்தை பெருமைப்படுத்துகிற அனுபவங்கள் மாறுவதாக. சுயநலங்கள் மாறுவதாக. வீண் பெருமைகள் மாறுவதாக. தனக்கென்று ஆள் சேர்க்கிற அனுபவங்கள் மாறுவதாக. உடன்படிக்கை பட்டியை எட்டி பார்க்காத, திரும்ப பார்க்காத அந்த பரிதாப நிலை. சவுலின் காலத்திலே அதை தேடாதே போனோம் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த பரிதாபங்கள் ஒவ்வொருவரை விட்டு மாறுவதாக. கர்த்தருடைய மகிமையை தேடாத அனுபவங்கள், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதை சந்தோஷமாய் தேடி வராத அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும். எங்களுக்குள்ளே ஒரு வல்லமையான சீர்திருத்தத்தை கட்டளையிடும். க்ளோரி டு ஜீசஸ், ஹல்லேலூயா. அதே போல
தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம் ஆமென் அது செயல்படும் வரை அவன் எவ்வளவு பொறுமையோடு காத்திருந்தான் அந்த உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கும் தாரும் ஐயா எங்களுக்கு ஏதோ ஒரு வரம் கிடைத்து விட்டது கிருபை கிடைத்து விட்டதுன்னு சொன்ன உடனே ரொம்ப அவசரப்பட்டு என்னென்னமோ செய்ய பார்க்கிற அந்த அனுபவங்கள் அதெல்லாம் மாறட்டும் பொறுமையுடன் காத்திருந்து கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருந்து ஓ க்ளோரி 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 கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்து ஆமென் ஏற்ற வேளையில் உயர்த்தப்படத்தக்கதாக பொறுமை தாங்க எல்லாரும் கேளுங்க பொறுமை தாங்க வீட்டுக்குள்ளேயும் சரி வேலை ஸ்தலத்திலையும் சரி சபையிலும் சரி சமுதாயத்திலும் சரி கர்த்தர் உங்களுக்கு வைத்ததை கண்டிப்பாக ஏற்ற வேளையில தருவார் அதற்கு தகுதியாய் வாழுங்கள் அதற்கு ஏற்ற நிலையில் உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள் ஆனா அதற்கு இருக்கிற சத்ருவின் தடைகள் மற்ற தடைகளை நீங்க போராடி விலக்குங்க ஆனா உங்க சொந்த சகோதரங்களோ அபிஷேகம் பெற்றவர்களோ அதுக்கு தடையா நின்னா அவர்களோடு போர் செய்யாதிருங்கள் அவர்களோடு போர் செய்யாதிருங்க அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் நாம அந்த தீமை அனுபவிக்கத்தான் வேணும் அதுதான் வேதம் சொல்லுகிற வழி ஹலெலூயா பிசாசு குறுக்கிடுகிறானா எதிர்த்து நில்லுங்கள் போராடுங்கள் துரத்துங்கள் அது வேற ஆனால் மனிதர்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அது எப்படி ஜெபிக்கணும் அது ஆலோசித்து தான் ஜெபிக்கணும் அதே வேளையிலே பரிசுத்தவான்களோ தேவ பிள்ளைகள் ஒருவர் அதுக்கு தடையா இருக்கிறார் என்று தெரிஞ்சா போராடவே வேண்டாம் கர்த்தாவே உங்க கையில தருகிறேன் உங்க கையில தருகிறேன் நீங்க தெரிந்து கொண்ட ஆளு நீங்க அபிஷேகம் பண்ண ஆளு அதை நீங்க தான் செய்யணும் உங்க விருப்பம் உங்க வேளை நான் சகிக்கிறேன் சகிக்கிறேன் சகிக்க பலன் தாரோ என்றுதான் நாம் கேட்கணும் அல்லேலூயா சோதரம் 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 கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக தாவீதின் உயர்ந்த உள்ளம் அவனை பெரிய ஒரு மகிமையுள்ள ராஜாவாக உயர்த்தி வைத்தது சந்த தலைமுறை தலைமுறையாக சிங்காசனத்தில் உட்கார செய்தது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தரிடத்திலிருந்து சான்று பெற வைத்தது ஹல்லேலூயா அவன் மகிமையோட மரித்தான் என்ற வார்த்தை வேத வாக்காக எழுதப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா சோதரம் 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 எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம் தேவனே கில்போவா மலையின் அனுபவம் வராமல் எங்களை காக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பீர் ஹல்லேலூயா 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 சில கஷ்டங்கள் வந்தாலும் கல்வாரி மலையில் நடந்து போல நடக்கணும் மூன்றாம் நாளில் ஜெயம் உண்டாகும் மூன்றாம் நாளில் மகிமை உண்டாகும் க்ளோரி 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 ஹல்லேலூயா சோதரம் 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 ஆமேன் ஹல்லேலூயா பரலோக பிதாவே நல்ல தகப்பனே துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் கில்போவா மலை கற்றுத்தந்த ரெண்டு முக்கிய பாடங்களை படித்தோம் சவுலின் வழியாய் பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய தோல்வி அது ஒருவருக்கும் வரக்கூடாது என்று கெஞ்சி ஜெபித்தோம் தாவீதனோடாய் பார்க்கும் பொழுது அது கர்த்தர் கிரியை செய்தது தாவீதின் பொறுமை ஆமேன் உயர்ந்த உள்ளம் இவைகளை எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகத்தை தாரும் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து ஜெபிக்கிறோம் அதிசயம் செய்யும் சத்ரு போராட்டத்தில் இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புத விடுதலையைத்தார் அற்புத விடுதலையைத்தார் ஏஞ்சலுக்கும் பரிபூர்ண விடுதலையை கத்தர் தருவீராக கத்தர் தருவீராக இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற திரும்ப திரும்ப போராடுகிற பொல்லாத ஆவிகள் அந்த பேயோரின் கொடுமுடியில் பிழையாமுடைய முயற்சிகள் முறியடிக்கப்பட்டது போல இந்த முறை அது கம்ப்ளீட்டாக முறியடிக்கப்பட்டு போகத்தக்கதாய் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்